We're now turning our attention to news coming in from the southern Indian state of Tamil Nadu, where Kamal Haasan is making that big announcement, launching that mobile application. சந்திக்கும் ஒரு விழாவாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கமாக லேட்டாக வர்றவங்க டிராஃபிக் மேலே பழிய சொல்லிடுவாங்க, மழைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ரெண்டும் தான். ஆனால் நான் சில இடங்களுக்கு போயிட்டு வரும்போது வந்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். வழக்கமான கால அவகாசம் ஒதுக்கி வைப்போம், இங்கேருந்து இங்கே போக இவ்வளவு நேரமாகும்னு. அதையெல்லாம் தாண்டி தாமதமாகிவிட்டது. காக்க வைத்ததற்கு நன்றிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. இப்பொழுது #KH அப்படிங்கிறோம். பல ஊடகங்களில் இது ஒரு ஆப் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான், அது தவறுன்னு சொல்லி சுட்டிக்காட்ட விரும்பல. அதுவும் சரிதான், அது அது மட்டுமே அல்ல. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அரங்கம். அது டிஜிட்டல் அரங்கம். அது நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யறதையும் ஜாக்கிரதையா செய்யணும், அதுவும் பண்பறிந்து செய்யணும். அது தப்பான ஆள்கையில் தானத்தை கொடுப்பது கூட தவறுதான் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை மனதிற்கொண்டு நாம் செய்யும் பணி நல்லது மட்டும் செஞ்சா போதாது, அதுக்கு சரியா செய்யணும், சரியான மக்களுக்கு செய்யணும். அவ்வளவுதான் அரசியல், அவ்வளவு சிம்பிளான விஷயம். ஆனா சிம்பிளான விஷயம்ங்கிறத வந்து நம்ம எப்பவுமே குழப்பிக்குவோம். உண்மை பேசினா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். செஞ்சிடலாமே அப்படின்னா பல பேரால செய்ய முடியறதில்லை, பல நேரங்களில் செய்ய முடிவதில்லை எல்லாராலுமே. அதாவது இந்தியாவின் பெருமைகளில் ஒன்றாக இருக்கும் புத்தரின் அந்த தர்ம சக்கரம் அசோகரின் சின்னமாக திகழ்ந்தது, பின் நம்முடைய தேசிய கொடியில் அது பதிந்தது. ஆங்கிலத்தில் வர்ச்சுவஸ் சைக்கிள் என்று சொல்வார்கள். ஒரு நல்லது படிப்படியாக நல்லதுகளுக்கான விதையாக, வேறாக, மரமாக வளர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நல்லவை இருக்கும் பட்சத்தில் யாரையும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய ஆசை இருக்கிறது, ஆனால் செயல்முறையில் அது விஷய சர்க்கிளாக மாறிவிட்டது. அந்த அறச்சக்கரம், தர்ம சக்கரம் என்று சொல்லப்படும் விஷயம், அது ஒரு விதமான விஷம் கலந்த சுழல் ஆக ஆகிவிட்டது. அதை மாற்ற வேண்டும். அதில் நடுவில் இருக்கும் அந்த வண்டி சக்கரத்தின் நடுவில் இருக்கும் அந்த மை, அந்த மையத்தில் இருக்கும் அந்த மையில் மண் படிந்து விட்டது கவனக்குறைவினால். ஸோ வண்டி நகர்வதுக்கே கஷ்டப்படுது. இப்போ இந்த வர்ச்சுவல் சைக்கிள் various reasons, the one among them is basically the dharam cycle, and we need to keep the cycle in progress. That's how the country is going to improve. It's my dream, and my dream is not a very big dream, and it's not an impossible one too. It's my desire. 30 years back, I wanted to do something, so I kept asking people as to what am I supposed to do. So if I wanted something and I asked for it, it's not something it's going to be delivered to my hands. அதாவது அது ஒரு விவேகானந்தராக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுவது There has to be someone who
who must help them. Vivekananda has seen the world. முன்னோடிகள் எல்லாம் அவருக்கு அறிவுரை சொன்னதும் அப்படித்தான். நம்முடைய ஐஏஎஸ் ஆபீசர்கள் எல்லாம் Somebody has to guide our IAS officers as well. அவர்களுக்கு பாரத தர்ஷன் என்ற ஒரு புரோகிராமே இருக்கிறது. அந்த the IAS officers do have the பாரத தர்ஷன் program into their curriculum. அதற்காக நாம் தமிழகம் முழுவதும் சுற்றி வர திட்டமிட்டு இருக்கிறேன். So I have the desire to roam around Tamil Nadu and learn about its difficulties. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறீங்களா அப்படினா இது என்ன செய்ய போறேங்கறது சொல்லிருக்கேன். ஏன்னா அதுல பீட்டா டெஸ்டிங் எல்லாம் இருக்கு. I don't know when I'm going to launch it. So if you're going to ask me that I'm going to launch it today, I might launch it, but this is going to be a beta version. எங்க கூட்டத்தை பார்த்தவர்ல முதல்ல நாங்க நற்பணி செய்ய இறங்கிய பொழுது விசில் அடிச்சாங்க கொஞ்சம் எழுதி இவங்க எல்லாம் என்ன அர்ப்பணி பண்ண போறாங்கன்னு கேள்வி பண்ணாங்க. So when I announced my political party, people had asked me, questioned me as to what am I going to do for the country. என்னுடைய ரசிகர்கள் நற்பணி நாயகர்களாக மாறிய பொழுது அவர்களுக்கு தனி ஒரு மரியாதை அவரவர் ஊர்களில் கிடைத்தது, இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எக்கட்சி இருந்தாலும் எந்த அதிகாரி அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு முன்னுரிமையும் பாராட்டும் அடிக்கடி எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் என்று all my fans, I'm thankful to them because they supported me all the way. நல்ல குரல் எழுப்பிக் கொண்டு என்னை இதுவரை கொண்டு சேர்த்திருக்கிறது. I'm very thankful to my fans because they have, when I entered into politics, they had accepted it, and it's because of them I'm standing here today. ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆங்கிலத்தில் விசில் என்பதற்கு, விசில் ப்ளோயிங் என்பதற்கு ஒரு பேர் அர்த்தம் இருக்கிறது. அதாவது you all know that that is a term used for whistle, and you all do know what exactly term whistle blower means. தாரைக்கு நிகராக, சங்குக்கு நிகராக, ஒரு குரல் நியாயத்திற்காக குரல் எழுப்பும் கருவியாக தங்கள் ஊடகங்களை சொல்வார்கள். இதுவும் அப்படித்தான். So there has to be a voice that stands for correct, and this is my version, this is my story, and I'm going to stand for the right. ஒரு கருவியாக இது பயன்படும். You can blow the whistle. விசில் அடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அவர் பட்டாளம் புறப்படுறதுல இருந்து ரயில் புகை வண்டி புறப்படும் வரை எது வேணா நடக்கும் விசில் அடிச்சா. விசில் அப்படி சும்மா லைட்டா எடுத்துக்க முடியாது. இந்த விசிலை யார் அடிக்கலாம் என்றால் யார் வேணாலும் அடிக்கலாம். If you are wondering who can blow the whistle for me, anybody and everybody can from across the state and across the country can use the app and blow the whistle. பலம் என்னன்னா சும்மா அந்த ஆப் அது போன் இருக்கிறவங்க கையில மட்டும்தான் இருக்கும். இது வந்து சாதாரண ஏழை மக்களுக்கு போய் சேராது என்று நினைப்பவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அதுதான் சொல்லும் போதே ஆரம்பிச்சேன். ஆப் அறிமுகப்படுத்துறாரு, ஆப் அறிமுகப்படுத்துறாரு. So for all those people who think that this app is not available for people who don't use smartphones or don't have internet facilities, I have come up with something special for them as well. உங்களுக்கு புரியல, பத்திரிகையாளர்களுக்கு புரியல. அக்கிரமம் நடக்கும் பொழுது நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள், அதைத்தான் ஆங்கிலத்தில் விசில் ப்ளோயிங் என்று சொல்கிறார்கள். இந்த விசில் ப்ளோயிங் குறைந்து விட்டதாகவும் குறைக்கப்பட்டது விட்டதாகவும் உங்க மேல மட்டுமே தப்பு சொல்றேன் நான் சொல்ல. So earlier journalists used to walk around and post about blowing the whistle, but these days it's come on tremendously and I don't know the reason why. திண்ணமாக நம்புகிறேன் இந்த விசிலை யார் வேண்டுமானாலும் என்று சொல்லும் போது முக்கியமாக நீங்கள் அடிக்க வேண்டும். அதற்கான உறுதியை, வாக்குறுதியை எனக்கு இன்றே தர வேண்டும். உங்களால விசில் அடிக்க முடியுமா? தேங்க்யூ. He said that he asked the people if they are going to come out and support him for helping him blowing the whistle and bringing to light as to what's wrong happening in their constituencies. இது யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். இட் இஸ் ஓபன். நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு அரசியல் கொடுத்தால் என்னை பார்த்து கூட அடிக்கலாம் இந்த விசில்.
So if tomorrow going down the line, if I'm aligned to any political party or if I'm wrong, you can look up to me, you can blow that whistle against me in the app as well. நல்ல அரசாக இருக்க வாய்ப்பில்லை. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அதை அறிமுகப்படுத்துவதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கட்சியை அறிவிக்கப் போகிறார் இன்று அப்படிங்கிறாங்க. People are questioning if I'm going to start a political party. வந்து இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கிறேன், நான் வந்து தனியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. People are suggesting that I don't have to start a different political party. I don't want you to blow the whistle for my success, but I want you to blow the whistle for the success of you and for the success of the people and the state. அஸ்திவாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால் அறிஞர்கள் பலருடன் அமர்ந்து. Here on WION, translating Indian superstar Kamal Haasan's speech while he addresses the media, taking the first step in his political journey, launching a mobile application which will in a way enable citizens to blow the whistle. What does that mean? That will mean that citizens and members of the civil society can now engage with the actor, with the superstar who is eyeing the political center stage. They can do so with the help of that mobile application and flag off any incidents of corruption that they witness. Let's go straight across now to our correspondent Revathi Rajivan, who's joining us for more on this, has been tracking the latest coming in from Chennai very closely. Revathi, this is the first significant step that the actor has taken in his political journey, which of course has been kept under the wraps for the longest time. He's kept the entire state and his fans guessing. This is the first step that he's taken by launching that mobile application. Elaborate for our viewers how exactly that works. Well, absolutely. This is seen as the first step towards his possible political entry in Tamil Nadu. And he has, with the app, he has given power to the people to flag off any sort of corruption or any sort of illegal activities that they find that they can actually report through the app. So he has made it clear that in case he steps into politics tomorrow, one can use the same app to actually flag off any sort of corruption that they could see in him as well, making it more clear that he is considering entering politics, making that political debut that we have been speculating for several months now. And he has again reiterated that he is laying the foundation, he is looking at the base, he's doing the background work and research for a possible political entry that he could make later. He has made that clearer today with his statement saying that I am laying the foundation at this point and it needs a lot of background work before I step on to that kind of a debut into politics. And he is also planning to tour across Tamil Nadu, which means that he will have wider activities planned, much more personal communication with the people on the ground, doing much more groundwork across the state. That is his plan as of now. So, which means that he is planning to lay the foundation and that he has at least given a clearer statement as to whether he is going to enter politics, and we'll have to wait and watch in the coming days what direction he's going to take next. Revathi, this step that he's taken also comes with a lot of baggage. We understand he is talking about alleged corruption in the current government as well. If he is to launch his own political party, that would mean utmost transparency and walking the talk and practicing what he's preaching all along. Revathi? All right, we've unfortunately lost that line with our correspondent. But as Revathi Rajivan, our correspondent in Chennai, was elaborating for us, this is a mobile application that the actor, the superstar Kamal Haasan, has launched in Chennai just moments ago. He is still addressing the media as we speak and responding to questions that are being directed at him as he takes his first step in his political journey, something that he's, of course, kept under the wraps for the longest time as to what his political plans exactly are. The first step that he's taken is to launch a mobile application through which members of the civil society can flag off instances of corruption and blow the whistle.